ஹாய், வெல்கம் பேக் டு இலேவல் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குதிரவாளி பெசரட்டு. இந்த குதிரவாளி அரிசி சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க. அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். லோ கலரிஸ் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே இது நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு இது ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். இந்த அரிசி சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ராலை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஃபேட் அக்யூமுலேஷனை இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செய்ய தேவையான பொருள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கப் பச்சைப்பயிறு, ஒரு கப் குதிரவாளி அரிசி, கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், உப்பு, இஞ்சி தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 3, வெங்காயம் 1, கருவேப்பிலை தேவையான அளவு. இந்த ஹெல்தியான இன்ஸ்டண்ட்டான குதிரவாளி பெசரட்டு எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பச்சைப்பயிறு, குதிரவாளி அரிசி, வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் தவிர மீதி நம்ம எடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜார்லனா பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி, உப்பு எல்லாம் போட்டிருக்கேங்க. இதை ஒரு தடவை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா குதிரவாளி அரிசி, பச்சைப்பயிறு, வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒன்றா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட்ல ஊற வச்ச குதிரவாளி அரிசி, பச்சைப்பயிறு, வெந்தயம் 3 போட்டேங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் மாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை நல்லா தோசை மாவு பார்த்துக்கு நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி நம்ம ஊற வச்ச தண்ணியே இருக்குல்ல, அதை வச்சே நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பார்த்துக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருந்த ஒரு ஆனியனை நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாவுலேயே இதை கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை ஊற்றிட்டு அது மேலே கூட நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவு வச்சு எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு நம்ம புளிக்க வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. இதை அரைச்ச உடனே நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ கல் நல்லா நான் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம இப்போ இந்த தோசை மாவை ஊற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அந்த ஆயில் நீங்கள் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய், நம்ம சமையல் எண்ணெய் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இது மாதிரி ஊற்றி வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிக்கோங்க. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வேகும். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ தோசையை நல்லா திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெந்தோடனே இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு சத்தான சுவையான குதிரவாளி பெசரட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.